Dear students, in this video we discuss about the sentence and overview. Sentence பத்தி ஒரு view, என்னென்ன sentence இருக்கு, எப்படியெல்லாம் ஒரு sentence நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். தான் ஒரு overview நம்ம பார்க்க போறோம். ஓகே, first of all we should know what is sentence. A sentence is a group of words which makes a complete sense. Sentence அப்படிங்கிறது group of words, நிறைய words இருக்கும். At the same time, it makes a complete meaning. முழுமையான ஒரு மீனிங் கொடுக்கக்கூடியது தான் சென்டென்ஸ். எக்ஸாம்பிள்ஸ்யா, இந்தியா இஸ் அவர் மதர்லேண்ட், மீனிங் கொடுக்குது. ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பென், ப்ளீஸ் ரிக்வஸ்டாக பண்ணி கேட்போம் இல்லையா. ஸோ மீனிங் கொடுக்குது கம்ப்ளீட்டாகவே. வேர் டூ யூ கம் ஃப்ரம், நீ எங்கேருந்து வர, இது க்வெஸ்சன் டைப். ப்ளீஸ்ன்றது ரிக்வஸ்ட் டைப். இந்தியா இஸ் அவர் மதர்லேண்ட்ன்றது நார்மல் ஸ்டேட்மெண்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் அ கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ். நிறைய சென்டென்சஸில் இதுவும் ஒரு சென்டென்சஸ் நம்ம பார்த்துருக்குறோம். நவ் வி சி கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் ப்ராட்லி. ஃபர்ஸ்ட் ஒன், டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ். டிக்ளரேட்டிவ், அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட். எவ்ரி திங் இஸ் சேம். இட் இஸ் யூஸ்டு டு மேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டு கன்வே ஐடியாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். எதுக்குன்னா, சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய ஐடியாஸை சொல்கிறதுக்கு, இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் டிக்ளரேட்டிவ். எக்ஸாம்பிள்ஸ்யா, ஷேக்ஸ்பியர் வாஸ் ஏ ப்ராலிஃபிக் ரைட்டர். ப்ராலிஃபிக் மீன்ஸ் க்ரியேட்டிவிட்டி. க்ரியேட்டிவிட்டான ஒரு ரைட்டர் தான் யார், ஷேக்ஸ்பியர். நார்மல் ஸ்டேட்மெண்ட், ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கு பாருங்க. திஸ் பிரெட் இஸ் நாட் ஃப்ரெஷ், நெகட்டிவில் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வி ஹாவ் சீன் பாசிட்டிவ், த செகண்ட் ஒன் இஸ் நெகட்டிவ். பட் போத் சென்டென்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட், டிக்ளரேட்டிவ் அண்ட் அசர்ட்டிவ், எல்லாமே ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இட் இஸ் யூஸ் டு ஆஸ்க் க்வெஸ்டின்ஸ் இன் ஆர்டர் டு கெயின் இன்ஃபர்மேஷன். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு தான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், ஆஸ்க் க்வெஸ்டின்ஸ்க்காக மட்டும்தான். எக்ஸாம்பிள்ஸ்யா, டிட் யூ லேர்ன் யுவர் லெசன் வெல், லெசனை நல்லா கற்றுக்கிட்டியா. க்வெஸ்டின் பாருங்க, ஒரு க்வெஸ்டின் மார்க் இருக்குது. ஹேசன்ட் ஹி சப்மிட்டட் ஹிஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் எட், அவன் இன்னும் அவனோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை சப்மிட் பண்ணலையா, க்வெஸ்சன் மார்க். ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ், செகண்ட் ஒன் நெகட்டிவ். ஸோ இன்ட்ராகேட்டிவ்லையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் க்ரியேட் பண்ண முடியும், க்வெஸ்டின் டைப்லையும். அதான் இன்ட்ராகேட்டிவ். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸ், ஆச்சரியமாக சொல்கிறது. இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் எ சடன் ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆர் இமோஷன். சடனாக ஒரு ஃபீலிங், ஸ்ட்ராங் ஃபீலிங், இமோஷனில் நம்ம சொல்லக்கூடியது தான் எக்ஸ்க்ளமேஷன். எக்ஸாம்பிள்ஸ்யா, How very cold the night is. How very cold the night is. இந்த நைட்டு, இந்த இரவு எவ்வளோ கோல்டாக இருக்குது, எப்படிப்பட்ட கோல்டு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆச்சரியமாக சொல்லக்கூடியது. வாட் எ பியூட்டிஃபுல் ஃப்ளார், எவ்வளோ அழகான பூ, ஆச்சரியத்தில் சொல்லக்கூடியது. அலாஸ், அலாஸ்னால் சோகத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அலாஸ். அலாஸ் ஐ லாஸ்ட் மை பர்ஸ், என்னுடைய பர்சனாக தொலைச்சிட்டேன், ஆச்சரியத்தில் சொல்கிறது. ஸோ அங்கே பாருங்க, எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இன் தீஸ் த்ரீ சென்டென்சஸ், மூணுத்துலேயுமே எக்ஸ்க்ளமேஷன் இருக்கு, மார்க் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இட் இஸ் யூஸ் டு இஷ்யூ கமாண்ட்ஸ், ரிக்வெஸ்ட் அண்ட் அட்வைஸ் ஆர் சஜஷன்ஸ். கமாண்ட்னா ஆர்டர், ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறதுக்கு, அட்வைஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஏதாவது கருத்தை சொல்கிறதுக்கு, சஜஷன்ஸுக்காக வி ஆர் யூஸிங் இம்பரேட்டிவ். எக்ஸாம்பிள்ஸ்க்கா, ப்ளீஸ் பிரிங் மீ அ கப் ஆஃப் வாட்டர். ப்ளீஸ் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் வந்தாலே ரிக்வெஸ்ட்டு தான். இப்போ பிரிங் மீ அ கப் ஆஃப் வாட்டர், கப்பில் கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட்டாக கேட்குறது. கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ், ஆர்டர், கமாண்ட்ஸ். ஓகே, கிளாஸ் விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கமாண்ட்ஸ், டோன்ட் வாக் ஆன் த கிராஸ், சஜஷன்ஸாக கூட எடுத்துக்கலாம், அட்வைஸாக கூட எடுத்துக்கலாம். ஓகே, கிராஸில் நடக்காத. ஸோ தீஸ் ஆர் ஆல் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இன்னொன்று என்ன, இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்தளவு சப்ஜெக்ட் வில் நாட் பி தேர், அதில் சப்ஜெக்ட் இருக்காது, வேர்பில் தான் ஆரம்பிக்கும். லிசன் இயர், ப்ளீஸ் வேர்ப், கெட் வேர்ப், டூ வேர்ப், எல்லாமே வேர்ப் தான். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்தளவு வேர்பில் தான் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்காது. நெக்ஸ்ட், ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ். ஆப்டேட்டிவ், வாட் இஸ் ஆப்டேட்டிவ்? இட் இஸ் யூஸ்டு ஜென்ரலி டு எக்ஸ்பிரஸ் எ விஷ், நம்ம விஷ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். எக்ஸாம்பிள்ஸ்யா, மே காட் பிளஸ் யூ, ஓகே, கடவுளை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். லாங் லிவ் அவர் லீடர், நீடுடி வாழ்க. ஸோ நம்ம பிளஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறதுக்கு தான் ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.